விண்வெளி துறையை பொறுத்த வரைக்கும் நம்ம பூமியை மாதிரியே வாழ்றதுக்கு எல்லா சூழ்நிலைகளும் இருக்க மாதிரியான ஒரு கிரகம் இருக்கா அப்படின்னு அதுக்கான ஒரு தேடுதல் ஆராய்ச்சி எல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டே தான் இருக்கு. அந்த வகையில இப்போ நம்ம எல்லாரையும் ஆச்சரியப்படுத்திருக்கிறது மட்டும் இல்லாம எல்லா சோசியல் மீடியாலையும் வைரலா போயிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னா, பல வருஷங்களுக்கு முன்னாடி நாசாவோட கெப்லர் விண்வெளி தொலைநோக்கி மூலமா GJ9827D அப்படின்னு பேர் வைக்கப்பட்ட ஒரு கிரகத்தை கண்டுபிடிச்சாங்க. இதுல இப்போ எல்லாருக்குமே ஆச்சரியத்தை கொடுத்திருக்க ஒரு விஷயம் என்னன்னா, இந்த GJ9827D அப்படின்ற கிரகத்துல நீர் மூலக்கூறுகள், அதாவது தண்ணீர் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சு உறுதி பண்ணிருக்காங்க. அதாவது நம்ம பூமிய மாதிரியே மற்ற கிரகங்கள்லயும் உயிர்கள்லாம் வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு விஞ்ஞானிகள்லாம் ஒரு பக்கம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இந்த ஆராய்ச்சியில நம்ம சூரிய குடும்பத்துக்கு வெளியிலயும் நிறைய கிரகங்கள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலைமையில இப்ப நம்ம எல்லாருக்குமே ஆச்சரியத்தை கொடுத்திருக்க ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம பூமியில இருந்து 97 ஒளியாண்டுகள் தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தோட வளிமண்டலத்துல நீர் நிறைஞ்சு இருக்கு அப்படின்னு நாசாவோட ஹபிள் தொலைநோக்கி கண்டுபிடிச்சிருக்கு. இந்த கிரகத்தை பத்தி சொல்லணும்னா, கடந்த 2017 வருஷம் நாசாவோட கெப்லர் விண்வெளி தொலைநோக்கி GJ9827D அப்படின்னு பேர் வைக்கப்பட்ட ஒரு கிரகத்தை கண்டுபிடிச்சது. இதுல ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம பூமியோட விட்டத்துல கிட்டத்தட்ட 2 மடங்கு இருக்கக்கூடிய இந்த கிரகத்துல நீர் நிறைஞ்ச வளிமண்டலங்கள் இருக்கு அப்படின்னு ஹபிள் தொலைநோக்கி கண்டுபிடிச்சிருக்கு. இதை தொடர்ந்து இந்த கிரகத்துல நீர் மூலக்கூறுகள் அதிகமா இருக்கு அப்படின்ற விஷயத்த விஞ்ஞானிகளும் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதாவது மீனம் அப்படின்ற நட்சத்திர மண்டலத்துல இருக்கக்கூடிய ஒரு குற விண்மீனை சுத்திட்டு வர இந்த கிரகம் ஒவ்வொரு முறை நம்ம சூரியனை கடந்து போற நேரத்துல எடுக்கப்பட்ட அந்த நிறமாலை தரவுகள் அடிப்படையா வச்சு இந்த கிரகத்துல இருக்கக்கூடிய மூலக்கூறுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து இப்போ இத அடிப்படையா வச்சு இந்த கிரகத்துல நீர் மூலக்கூறு நிறைஞ்ச வளிமண்டலம் இருக்கு அப்படின்னு உறுதி பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லங்க, நம்ம பூமியில இருக்க கடல் மாதிரியே இந்த கிரகத்துல 2 மடங்கு அதிகமா நீராவி இருக்கு அப்படின்னு நாசா விஞ்ஞானிகள்லாம் தெரிவிச்சிருக்காங்க. அதோட இந்த கிரகம் வெள்ளி கிரகத்தை மாதிரியே 800 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமா இருக்கதால வளிமண்டலம் நீராவியா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் விஞ்ஞானிகள்லாம் இத பத்தி என்ன சொல்லிருக்காங்கன்னா, பாறைகள் நிறைஞ்ச கிரகங்கள்ல வளிமண்டலங்களோட நீர் மூலக்கூறுகள் இருக்குது, உயிர்கள் வாழ்றதுக்கான இது ஒரு முக்கியமான படி. அதோட 97 ஒளியாண்டுகள் தூரத்துல இருக்கக்கூடிய மீனம் நட்சத்திர மண்டலத்துல பூமிய மாதிரியே வளிமண்டலம் இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தை கண்டுபிடிச்சிருக்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமா பார்க்கப்படுது. இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச நீர் மூலக்கூறு ஆக்சிஜன் இருக்கக்கூடிய கிரகங்களை கம்பேர் பண்ணி பாக்குறப்போ, இப்ப கண்டுபிடிச்சிருக்க இந்த கிரகம் ரொம்ப பக்கத்துல இருக்கு அப்படின்னு விஞ்ஞானிகள்லாம் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்க இந்த ஹபிள் தொலைநோக்கி பத்தி சொல்லணும்னா, கடந்த 1990 வருஷம் விண்வெளியில ஏவப்பட்ட நாசாவோட இந்த ஹபிள் தொலைநோக்கி பூமிக்கு மேல 350 கிலோமீட்டர் உயரத்துல பறந்தபடியே தொடர்ந்து நிறைய வருஷங்களா விண்வெளி பத்தின நிறைய தகவல்களை கொடுத்துட்டு இருக்கு. இந்த ஹபிள் தொலைநோக்கி இன்னும் என்னென்ன விதமான ஆச்சரியமான விஷயங்கள் எல்லாம் கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும்.